இது என்ன அப்பா இது? கூத்தாடிகள் அல்லவா வேஷம் போட்டுக் கொள்வார்கள். ஒரு தேசத்தை பரிபாலிப்பவனுக்கு பல கலைகளும் தெரிந்திருக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இமைகளை மூடி மனதால் அமைதியாக கேட்க தமிழ் ஆடியோ கதைகள் பார்த்திபன் கனவு மூன்றாம் பாகம் விபத்தின் காரணம். சக்கரவர்த்தியை குந்தவி வியப்புடன் நோக்கினாள். அவளுடைய மை தீட்டிய பெரிய கண்கள் அதிசயத்தால் விரிந்து மலர்ந்தன. இது என்னப்பா இது? கூத்தாடிகள் அல்லவா வேஷம் போட்டுக் கொள்வார்கள். ராஜாக்களும் எதற்காக வேஷம் போடும் வித்தை தெரிய வேண்டும் என்று கேட்டார். ஒரு தேசத்தை பரிபாலிப்பவனுக்கு பல கலைகளும் தெரிந்திருக்க வேண்டும் குழந்தாய். முக்கியமாக வேஷம் போட்டுக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிரஜைகளனுடைய மனோபாவங்களை அவ்வப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சத்துருக்களை பற்றிய ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளலாம். நாட்டில் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கலாம் என்று சக்கரவர்த்தி சொல்லி வருகையில் குந்தவி குறுக்கிட்டார். இப்பொழுதே எந்த குற்றத்துக்கு தடுப்பதற்காக இந்த வேஷம் போட்டு கொண்டீர்கள்? நான் ஏதாவது குற்றம் செய்ய போவதாக சந்தேகமா என்று சொல்லி முல்லை மலர் போல பல்வரிசை தெரியும்படி நகைத்தார். சந்தேகமில்லை குந்தவி, நிச்சயமாக பெரிய குற்றம் ஒன்று நீ செய்திருக்கிறாய். உன்னால் நேற்று ராத்திரி 4 பேருக்கு மரணம் சம்பவித்தது என்று சக்கரவர்த்தி சொன்னதும் குந்தவிக்கு தூக்கி வாரி போட்டது. இதென்னப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதே. ஆமாம், உனக்கு ஒன்றும் தெரியாதுதான். அயல் தேசத்திலிருந்து வந்த ரத்ன வியாபாரி ஒருவனை நீ அரண்மனைக்குள்ள சொன்னாயா? ஆமாம் சொன்னேன். அது குற்றமா? அவனிடம் நீ யார் என்ற உண்மையை சொல்லாமல் குந்தவி தேவியின் தோழி என்று சொன்னதுண்டா? உண்மைதான். அதனால் என்ன? அதனால்தான் ஆபத்து வந்தது. அந்த ரத்ன வியாபாரிக்கு நீதான் சக்கரவர்த்தியின் மகள் என்று யாரோ பிறகு சொல்லியிருக்கிறார்கள். அவன் அதில் ஏதோ அபாயம் இருக்கிறது என்று மிரண்டு போய் விட்டான். மிரண்டு அன்றிரவே உறையூருக்கு குறுக்கு காட்டு பாதை வழியாக கிளம்பி போனான். உறையூருக்கா? குந்தவி தேவியை கேட்ட குரலில் மிக்க ஆச்சரியம் துணித்தது. இல்லப்பா, ரத்ன வியாபாரி காஞ்சிக்கு வராமல் உறையூருக்கு போவானேன் என்று யோசித்தேன். அங்கே அரண்மனையில் கூட ஒருவரும் இல்லையே. அந்த ரத்ன வியாபாரியின் தாயார் உறையூரில் இருக்கிறாளாம். அவளை பார்ப்பதற்காக கிளம்பினானாம். குந்தவி ஏதோ சொல்ல வாயெடுத்தவள் பல்லை கடித்து கொண்டு மௌனமாகிறாள். அந்த ரத்ன வியாபாரி உண்மையில விக்ரமந்தானோ என்று அவள் மனதில் தோன்றியிருந்த சந்தேகம் வந்து ஊர்ஜிதமாயிற்று. அந்த சந்தேகம் வந்து தன் தந்தைக்கும் ஒருவேளை தோன்றியிருக்குமோ என்று எண்ணினாள். தான் ஏதாவது பிசகாக பேசி அவருடைய மனதில் சந்தேகத்தை எழுப்பக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டான். என்னம்மா யோசனை செய்கிறாய் என்று சக்கரவர்த்தி கேட்கிறாரு. ஒன்னில்லப்பா, பழைய ஞாபகங்கள் வந்தன. உறையூருக்கு முன் தடவை நாம் போயிருந்ததை நினைத்து கொண்டேன். இருக்கட்டும் அப்பா, அப்புறம் அந்த ரத்ன வியாபாரியின் கதையை சொல்லுங்கள் என்றார். காட்டுப்பாதையில் இரவில் போகும்போது அவனை திடீரென்று 4 பேர் வளைத்து கொண்டு வாளால் தாக்கினார்கள். ஆனால் அந்த ரத்ன வியாபாரி லேசுப்பட்டவன் அல்ல. 3 பேரை அவனே தீர்த்து விட்டான். 4வது ஆள் அந்த வாளுக்கு இரையானான் என்று சக்கரவர்த்தி தம் வாளை சுட்டி காட்டினான். மிகுந்த வியப்புடனும் ஆர்வத்துடனும் நீங்கள் எப்படி அங்கே அந்த சமயம் போய் சேர்ந்தீர்கள் என்று கேட்டாள் குந்தவி. இல்லாவிட்டால் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் செய்ய முடியுமா குழந்தாய்? ரொம்ப தற்பெருமை அடித்துக் கொள்ளாதீர்கள். நரசிம்ம சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் திருட்டு புரட்டே கிடையாது என்று கீர்த்தி என்ன ஆயிற்று? காஞ்சிக்கும் மாமல்லபுரத்துக்கும் இவ்வளவு சமீபத்தில் திருடர்கள் ஒரு அயல் தேசத்து வியாபாரியை தாக்குவது என்றால் நானும் உன்னை போலதான் அவர்களை திருடர்களோ என்று முதலில் நினைத்தேன். ஆனால் உண்மையில் அவர்கள் திருடர்கள் இல்லை. பின்னை யார் அவ்வளவு துணிச்சலாக காரியம் செய்தவர்கள்? திருட்டையும் வழிப்பறியும் காட்டிலும் பயங்கரமான விஷயம் குழந்தாய். என்னப்பா, அந்த ரத்ன வியாபாரியை நன்றாய் பார்த்தாய் அல்லவா? பார்த்தேன். அவனை பார்த்தபொழுது உனக்கு என்ன தோன்றியது? குந்தவி மென்று விழுங்கி கொண்டு ஒன்றும் தோன்றவில்லையே என்றான். அவன் முகத்தில் ராஜகலையை கூடவா கவனிக்கவில்லை என்று சக்கரவர்த்தி கேட்டபொழுது குந்தவிக்கு அவன் விக்ரமனை கண்டுபிடித்து விட்டாரோ என்ற சந்தேகத்தினால் உள்ளம் பதறியது. சக்கரவர்த்தி அவளுடைய மறுமொழி எதிர்பாராமலேயே நரபலி கொடுப்பவர்களுக்கு இந்த மாதிரி ராஜ லட்சணம் பொருந்தியவன் கிடைப்பது மிகவும் அருமை என்றான். ஐயோ என்று அலறினால் குந்தவி. அப்பா, நமது நாட்டில் இன்னுமா அந்த பயங்கரம் என்று கேட்டாள். ஆமாம் குழந்தாய், இந்த பயங்கரத்தை மூடநம்பிக்கைகளை வேறு இருப்பதற்கு முயன்றுத்தான் வருகிறேன். இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை. ஓரிடத்தில் வேரை களைந்தால் இன்னொரு இடத்தில் முளைத்து எழும்புகிறது. பாவம் அந்த சாது ரத்ன வியாபாரிக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்ததே. நீங்கள் அந்த சமயம் அங்கே போயிடப்பட்டால் என்ன ஆயிருக்கும்? அவன் அப்படி ஒன்றும் சாது இல்லை குந்தவி. அவனும் ஒரு திருடன்தான். அதனால் தான் இத்தகைய ஆபத்தில் அகப்பட்டு கொண்டான் என்றார் சக்கரவர்த்தி. குந்தவிக்கு 1 நிமிஷம் மூச்சே நின்று விட போல இருந்தது. நிஜமாகவோ அப்பா, இந்த ரத்தனம் எல்லாம் அவன் திருடி கொண்டு வந்ததா என்று கேட்டான். இல்லை குந்தவி, அவன் ரத்தனம் திருடவில்லை. வேறொரு திருட்டுத்தனம் மாமல்லபுரத்தில் செய்ய பார்த்தான். நமது சிற்பி சிலருக்கு ஆசை காட்டி
அவன் வசிக்கும் தீவுக்கு அழைத்து கொண்டு போக முயன்றான். இது எப்பேற்பட்ட குற்றம் தெரியுமா குழந்தாய்? இந்த குற்றத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? தெரியும் அப்பா. ஆகையால் தான் அவன் தன்னுடைய முயற்சி வெளிப்படாதிருக்கும் பொருட்டு மூட்டை தூக்குவதற்கு ஒரு ஊமை குள்ளனை வேலைக்கு அமர்த்தி கொண்டான். ஆனால் அந்த குள்ளன் மேல் எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. அவன் கபாலிகர்களின் ஆள் என்று அது உண்மையாக விட்டது. குள்ளன் ரத்ன வியாபாரியை ஏமாற்றி உறையூருக்கு வழிகாட்டுவதாக சொல்லி காட்டுப்பாதை வழியாக அழைத்து போனான். நான் மட்டும் சரியான சமயத்தில் போய் சேர்ந்திராவிட்டால்? சக்கரவர்த்தி யோசனையில் ஆழ்ந்தார். அப்புறம் என்ன நடந்தது அப்பா? ரத்ன வியாபாரி இப்பொழுது எங்கே? சக்கரவர்த்தி பின்னர் நடந்ததையெல்லாம் ஒருவாறு சொல்லி அவனை தம்முடைய குதிரை மீதே உறையூருக்கு அனுப்பி வைத்ததையும் தெரிவித்தார். குந்தவி சற்று பொறுத்து ரத்ன வியாபாரி தங்களை என்ன என்று தெரிந்து கொண்டானா என்று கேட்டார். அவனுக்கு தெரியாது. ஏன் கேட்கிறாய் என்றார் சக்கரவர்த்தி. ஒன்றுமில்லை, வேஷம் எவ்வளவு தூரம் பழித்தது என்று தெரிந்து கொள்வதற்காக. பிறகு குந்தவி, அப்பா ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்று இருந்தேன் என்றார். என்னம்மா? அண்ணா உறையூரே பார்த்ததில்லை அல்லவா? நானும் அவன் உறையூருக்கு போக போயிருக்கிறோம், போக நினைத்து எண்ணி இருக்கிறோம். ஆஹா, ஆனந்தமாக போய்விட்டு வாருங்கள். உறையூர் என்றதும் ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. நேற்று மாமல்லபுரத்தில் மாவரப்ப பூபதியை பார்த்தேன். அவன் எங்கே வந்தான் உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும் அப்பா. மாரப்ப பூபதியை நானும் அண்ணாவும் தான் வர சொல்லியிருந்தோம். என்னத்திற்காக என்று சக்கரவர்த்தி அதிசயத்துடன் கேட்டார். அச்சுதவர்மர் நமக்கு தேகம் மெலிந்து விட்டது என்றும் ராஜ்ய காரியங்களை கவனிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். அதன் மேல் அண்ணா மாரப்ப பூமதியை வரவழைத்து அவனுக்கு சோழ நாட்டின் சேனாதிபதி பதவியை திரும்பவும் கொடுத்திருக்கிறான். ஓஹோ என்றார் சக்கரவர்த்தி மறுபடியும் ஒரு யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு அவருடன் பேசுவதில் பயனில்லை என்று குந்தவி யாழை எடுத்து சோகம் புரிந்து இசையை எழுப்பலானார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.